Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சோளப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டது, இப்போ அதை எப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதாக தான் இருக்கும். இதில் ஒரு பாத்திரத்தில் ஒரு பவுல் நிறைய சோளம் போட்டு அதை வந்து அடுப்பில் பற்ற வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக கொதி வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கொதி வரையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். இந்த தண்ணியை அப்படியே வச்சு விட்டுற வேண்டியதுதான். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு அந்த சோளத்தை எடுத்து போட்டு கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அது இப்போ வெடிக்க ஆரம்பிச்சுது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், பாத்திரத்துக்கு நல்லா தட தட தடன்னு சவுண்டு வருது பாருங்கள். அந்த சவுண்டு நல்லா நிற்க தண்ணியும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை எடுத்துட வேண்டியது. இப்போ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆட்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ வந்து சவுண்டு நல்லாவே கம்மியாயிடுச்சு. நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்துடலாம். இப்போ சூப்பராக பொரி வந்துச்சு. இதுக்கு காஃபி வச்சு சூப்பராக சோளப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.